நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபதுக்கான ராசி பலன்கள் சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து பத்து பதினைந்து மாலை நான்கு முப்பது ஐந்து ராகுகாலம் பத்து முப்பது பனிரெண்டு குளியை ஏழு முப்பது ஒன்பது யமகண்டம் மூன்று நான்கு முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி என்று பிற்பகல் மூன்று எட்டு வரை பிரதமை பின்பு துவிதியை நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஒன்பது வரை உத்திரம் பின்பு அஸ்தம் யோகம் இன்று காலை ஆறு இரண்டு வரை மரண யோகம் பின்பு காலை ஒன்பது இருபத்தி ஒன்பது வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் புரட்டாத்தி மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் என்று எல்லாவற்றிக்கும் உங்களுடைய அவசர முடிவுகள்தான் காரணமாக இருக்குங்க கூடுமானவரை அவசரத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நிதானத்தையே இன்று கடைபிடியுங்கள் வியாபாரத்தில் வசூல் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் உத்தியோகத்தில் வேலை சுமை ஓரளவு குறையும் கடின உழைப்பால் முன்னேறக்கூடிய சூழலும் இருக்குங்க நண்பர்களுடன் சிறிய மனதாங்கல் வரக்கூடும் பார்த்து பேசுங்கள் யாருக்கும் சாட்சி கையெழுத்து ஏதும் போட வேண்டாம் வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும் மறைமுக எதிர்ப்புகளையும் நீங்கள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்று யாரை பற்றியும் விமர்சனங்கள் ஏதும் செய்ய வேண்டாம் குறைகள் ஏதும் சொல்ல வேண்டாம் என்று கூடுமானவரை கொஞ்சம் எச்சரிக்கையுடனே நடந்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லைங்க சுமூகமாகவே இருக்குங்க என்று மாணவ கண்மணிகளுக்கும் கல்வியில் எந்தவித எதிர்ப்பும் இல்லைங்க நல்லபடியாக தான் இருக்கு பிரச்சனை ஏதும் இல்லை என்று கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாகவே கையாளுங்கள் அதே போல காதலர்களும் இன்று பொறுமையுடன் தான் எதிலும் ஈடுபட வேண்டும் கோபமான பேச்சை மட்டும் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மன் வழிபாட்டை எப்பொழுதுமே மேற்கொள்ளுங்கள் அம்மன் வழிபாடு உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியும் கொடுக்கும் காரியத்தில் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்று நண்பர்களுடன் கொஞ்சம் பேசும்போது நிதானம் இருக்கட்டும் பேச்சில் கவனம் இருந்தால் மட்டுமே இன்று நீங்கள் வெற்றி பெற முடியும் காரியங்களை இன்று பொறுமையாக செய்யுங்கள் இறை வழிபாட்டுடன் எதையும் எதிர்கொள்ளுங்கள் பரணி என்று யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம் கடுமையான உடல் உழைப்பு இருக்கும் அவசர முடிவுகளை தயவு செய்து எடுக்க வேண்டாம் கருத்தியை என்று மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்குங்க உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உடல் பயிற்சி அல்லது தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது என்று சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் கவனமாக இருங்கள் பண விஷயத்தில் நிதானத்தையே கடைபிடியுங்கள் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் என்று சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் சிலர் உங்கள் உதவியை நாடக்கூடும் வீடு வாகனத்தையும் சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிக்கக் கூடுங்க சாதனை படைக்கும் நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கும் தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்கள் பேச்சில் நிதானத்தையே காட்டுங்கள் சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்துவார்கள் கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாகவே இருங்கள் தேவையில்லாத மன கவலை மட்டும் வேண்டாம் கணவன் மனைவி இருவருக்கும் என்று ஓரளவு அன்பு அதிகரிக்குங்க சொன்ன சொல்லையும் நிறைவேற்றி காட்டுவீர்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுப்பீர்கள் மாணவர்களுக்கும் இன்றைய நாள் முக்கியமான நாளாக இருக்கும் கல்வி பற்றிய சில தகவல்கள் வந்து சேரும் அதே போல் ஆர்வம் மிகுந்து காணப்படும் விளையாட்டுத் துறையிலும் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் காதலர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாகவே இருக்குங்க எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லைங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை என்று சுய மரியாதை அதிகரிக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றியும் காட்டிப்பீர்கள் சாதனை படைக்கும் நாளாக இருக்கும் வியாபாரத்தையும் விருத்தி செய்வீர்கள் ரோகிணி என்று எடுக்கும் முயற்சியில் அனைத்திலுமே வெற்றி இருக்கும் உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும் பழைய பாக்கிகளும் வசூல் செய்வீர்கள் மெருக சிரிஷம் என்று துடிப்புடன் செயல்படும் நாளாக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் என்று தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவே இருப்பார்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உருவாகும் காணாமல் போன முக்கிய ஆவணம் இன்று கிடைக்கும் வியாபாரத்தில் விஐபிகள் உங்களுக்கு வாடிக்கையாளர் ஆவார்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புகழ் கௌரவம் உங்களிடம் கூடுங்க தூக்கமின்றி தவிப்பீர்கள் அதை மட்டும் கவனம் கொள்ளுங்கள் சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தபடியான சூழல் அமையுங்க எதையும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் வாக்குவாதங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அதுபோலவே காதலர்களும் கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ள வேண்டும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுபோலவே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே நடந்த முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் என்று காரியங்களை செய்வதில் கவனம் இருக்கட்டும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் தன்னம்பிக்கையுடன் அனைத்து காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள் திருபாதிரை என்று தூக்கமின்றி தவிப்பீர்கள் கூடுமானவரை சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் சிறிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் கவனம் கொள்ளுங்கள் புனர்பூசம் வெளிர் வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் காரியங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் கவனம் கொள்ளுங்கள் மனதில் கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் கடகம் கடகம் ராசி நேயர்கள் என்ற குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றி விடுவீர்கள் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய புகழ் ஓங்கி நிற்கும் அரசாங்கம் விஷயமாக அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்குங்க பழைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் நண்பர்கள் உறுதுணையாகவே இருப்பார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களையும் செய்து வருவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவே இருக்கும் புதியதாக மனை வாகனம் வாங்குவதற்கு யோகம் இருக்குங்க அனுகூலமான சூழலே இருக்குங்க பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய முன்னேற்றமான சூழல் அமையுங்க அதே போல எந்த ஒரு முயற்சியிலும் தயவு செய்து மன வருத்தம் மட்டும் அடைய வேண்டாம் தொடர்ந்து முயர்ந்து கொண்டே இருங்கள் உங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் வீண் மனக்கவலை அவ்வப்போது அதிகரிக்கும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் காரியங்களை மட்டும் செய்து கொண்டே இருங்கள் அதே போல பண விஷயத்தில் எப்பொழுதுமே நீங்கள் கவனம் கொண்டுதான் இருக்க வேண்டும் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது கூடாது என்ற மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் மாலை நேரங்களில் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் நிதானமாக எதிலும் ஈடுபடுங்கள் என்று காதலர்கள் பொறுமையாகத்தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் பேச்சில் நிதானம் என்பது கண்டிப்பாக வேண்டும் கோபம் கொள்ள வேண்டாம் கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்கள் கோபங்கள் வேண்டாங்க என்ற மாணவ கண்மணிகளுக்கும் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் விளையாட்டுத் துறையிலும் வெற்றிகள் ஏற்படும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடையிடுவது ரொம்ப நல்லது இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் ஓரளவு நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று புதிய முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமையும் புதிய மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க பூசம் அரசாங்கம் விஷயமாக அனைத்து காரியங்களிலும் முன்னேற்றம் இருக்கும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய புகழ் ஓங்கி இருக்கும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றி பிடிப்பீர்கள் ஆயுள்யம் என்று புதியதாக மனை வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க வீண் மன கவலை அவ்வப்போது வந்து செல்லும் மனம் கொள்ளாமல் இருப்பதற்கு தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே நடந்து கொள்ளுங்கள் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் என்று குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது லேசாக தலைவலி கொஞ்சம் இருக்கும் சகோதர வகையில் சங்கடங்கள் இருக்கும் யாரையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் இருக்குங்க உத்தியோகத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் கூடுங்க என்று பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பார்கள் எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும் அது இல்லைங்க காதலர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாகவே இருக்குங்க பிரச்சனைகள் ஏதும் இல்லை கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாகவே கையாளுங்கள் பேசும்பொழுதும் சரி சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் சரி கொஞ்சம் கவனமாகவே இருங்கள் என்று யாரை நம்பியும் பொறுப்புகளை மட்டும் எப்பொழுதுமே ஒப்படைக்க வேண்டாம் மிக முக்கியமாக பண விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்திதான் ஆக வேண்டும் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாகவே செல்லுங்கள் என்று இறை வழிபாட்டுடன் எதையும் செய்யுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் என்பது வேண்டும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் பழைய பாக்கிகள் வசூல் செய்யும்போது பொறுமையாக செய்யுங்கள் பூரம் என்று புதிய பொறுப்புகள் இல்லம் தேடி பெறக்கூடும் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுங்கள் என்று சில பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவில் தெம்பு இருக்குங்க ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுங்கள் உத்திரம் என்று மன தைரியம் உண்டாகும் உடலில் வலி ஏற்படும் தலைவலி போன்றவை இருக்கும் தொலைபேசி வழி தகவலால் இன்று மகிழ்ச்சியும் அடைவீர்கள் கன்னி கன்னி ராசி நேயர்கள் என்று வேலைகளை உடனே முடிக்க வேண்டும் என நினைப்பீர்கள் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டாங்க வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை தாண்டித்தான் முன்னேறி செல்ல வேண்டியிருக்கும் யாரை பற்றியும் குறைகள் மட்டும் என்று சொல்ல வேண்டாம் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் அதாவது தாமதம் இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் மேலோக்கோங்க சிந்தனை திறன் அதிகரிக்கும் என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவார்கள் சமூகத்தில் உங்களுக்கு அந்த உயரும் ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது பார்த்து செய்யுங்கள் சரியான ஆளை தேர்ந்தெடுத்து செய்யுங்கள் உதவியலாக இருந்தாலும் சரிங்க நமக்கு உபத்திரம் ஏதும் வரக்கூடாதுங்க அதை மட்டும் நீங்கள் கவனம் கொள்ளுங்கள் ஆழ்ந்த சிந்தனையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொள்வீர்கள் தெய்வீக சிந்தனை கூடும் இறை வழிபாட்டில் நாட்டம் செல்லும் பண விஷயத்தில் எந்தவித பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கள் கணவன் மனைவியை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க சுமூகமாகவே இருக்கு குடும்பத்திலையும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கலகலப்பான சூழலே அமையும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய புகழ் ஓங்கியே இருக்கும் காதலர்களுக்கும் இன்றைய நாள் முன்னேற்றம் தரும் வகையிலே அமையுங்க என்று மாணவ கண்மணிகளுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமுகமாகவே இருக்கும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று காரியங்களில் கொஞ்சம் சிறிய தாமதம் ஏற்படும் மனதில் அவ்வப்போது கவலைகள் வந்து கொண்டே இருக்கும் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் இன்று அமையும் அஸ்தம் வியாபாரத்தில் பற்று வரவு சிறப்பாக இருக்குங்க தயவு செய்து உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனங்கள் ஏதும் செய்ய வேண்டாம் அதை கவனத்தில் கொள்ளுங்கள் பண விஷயத்தில் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் சித்திரை மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும் கொஞ்சம் அனைவரையும் சரிபார்த்து அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள் பண வரவு நல்லபடியாக தாங்க இருக்கு பிரச்சனை இல்லை சேமிக்கக்கூடிய எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள் துலாம் துலாம் ராசி நீயர்கள் இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களையும் கூட சாதித்துக் கொள்வீர்கள் பிள்ளைகள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவார்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வாகன பழுதை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிக்கக்கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாளாக இன்றைய நாள் இருக்கும் நினைத்த காரியத்தை நினைத்தபடியும் நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் ஏற்படும் வீண் ஆடம்பர செலவுகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்கும் பொழுது நீங்களும் கூட இருந்து பணியை மேற்கொள்வது ரொம்ப நல்லது என்று கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற்றமே இருக்கும் பிரச்சனை ஏதும் இல்லைங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் இன்று எந்த விதத்திலும் முன்னேற்றமே இருக்குங்க காதலில் உள்ளவர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்புமிக்க நாளாகவே இருக்கும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று புதிய நபர்களின் அறிமுகம் இருக்கும் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் சுவாதி என்று மற்றவர்கள் உங்களை மதிக்கக் கூடுங்க உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்குங்க எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகளும் கிடைக்கும் விசாகம் என்று எதையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் நினைத்த காரியத்தையும் நினைத்தபடியே நடத்தி முடிப்பீர்கள் வாகன செலவு கொஞ்சம் இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் வசீகரமான பேச்சால் அனைவரையும் கவர்வீர்கள் வெறிச்சிகம் வெறிச்சிகம் ராசி நேயர்கள் என்ற குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள் உங்களால் மற்றவர்கள் கூடும் மனதிற்கு இதமான செய்திகள் வந்து சேரும் உறவினர்களால் ஆதாயம் அடையக்கூடும் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடிவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு பாராட்டுகள் கிடைக்கும் என்று அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம் யாருக்கும் பஞ்சாயத்துகள் ஏதும் சொல்ல வேண்டாம் பகைவர்கள் பணிந்து போகவும் என்று வாய்ப்புகள் இருக்குங்க பிரச்சனை ஏதும் இல்லை விடாபுடியாக செயல்பட்டு சில வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் எப்பொழுதும் கவனம் என்பது மட்டும் கண்டிப்பாக வேண்டும் பெரிய வேலைகளில் பெரிய முதிர்களை ஏதும் இப்போதைக்கு பயன்படுத்த வேண்டாம் நிதி மேலாண்மையில் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் கணவன் மனைவி இருவருக்கும் எந்த விதத்திலும் இன்று பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகவே செல்லும் அது போலவே காதலர்களுக்கும் இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாகவே இருக்குங்க பிரச்சனை ஏதும் இல்லைங்க மாணவ கண்மணிகளுக்கும் முன்னேற்றம் தரும் வகையிலே அனைத்தும் நடக்கும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பிங்க் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்சதையை கொடுக்கும் அது போலவே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம் கடுமையான உழைப்பு இருக்கும் என்று ஏற்றுமதி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் அனுஷம் என்று விடாபிடியாக எதையும் செய்து முடிப்பீர்கள் துணிச்சலுடன் காரியங்களை இறங்குவீர்கள் அதுபோலவே எதிர்பாராத இடத்திலிருந்து பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் கேட்டை என்று எண்ணற்ற மகிழ்ச்சியில் திளைத்து காணப்படுவீர்கள் குடும்பத்தாரிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் சகோதர வகையில் ஒத்துழைப்பு இருக்கும் என்று யாரிடமும் தயவு செய்து கொஞ்சம் பணிந்து போவது ரொம்ப நல்லது தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்று புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய சிக்கல்களை தீர்ப்பீர்கள் பழைய கடனை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளையும் சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்பு அடையும் வசூலாக வேண்டிய கடன் வகைகள் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகளும் கட்டுக்குள் இருக்கும் மற்றவரிடம் அன்பாகவே நடந்து கொள்வீர்கள் வசீகரமான தோற்றத்தாலும் அனைவரையும் கவர்வீர்கள் உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாகவே இருக்குங்க உள்ளமும் உற்சாகமாகவே இருக்குங்க அது இல்லை தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குங்க இந்த எண்ணம் வெற்றியையே கொடுக்குங்க என்று காதலில் உள்ளவர்களுக்கும் மிகவும் நல்ல நாளாகவே இருக்குங்க பிரச்சனை ஏதும் இல்லை மாணவ கண்மணிகளுக்கும் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் மேல் கல்விக்கான முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் என்று காரியங்களில் முன்னேற்றமான சூழல் இருக்குங்க எப்படிப்பட்ட வேலையும் திறமடவே செய்து முடிப்பீர்கள் மனம் உற்சாகமாகவே காணப்படும் என்று சிந்தனை திறன் அதிகரிக்கும் போராடம் என்று கடன் பாக்கிகள் வசூலாகும் கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் சரியாகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் எதிரிகளும் விலகிச் செல்வார்கள் உத்திராடம் என்று மனதில் பட்டதை அப்படியே சொல்வீர்கள் இதனால் வீண் பழி போன்றவை சுமக்க நேரிடும் யாரை நம்பியும் கொஞ்சம் பேசும்பொழுது நிதானமாக பேசுங்கள் யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் ரகசியங்களை இன்று நீங்கள் பாதுகாத்துதான் ஆக வேண்டும் மகரம் மகரம் ராசினியர்கள் என்று வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் நாளாக இருக்குங்க புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியையே கொடுக்குங்க உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்களை பாராட்டுபவரிடமிருந்து தயவு செய்து விலகி இருங்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தையும் விரிவுபடுத்தி விடுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையுங்க குடும்பத்தில் மரியாதை கூடும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் பண கஷ்டமும் தீரும் என்று தொட்டது துளங்கும் நாளாகவும் இருக்கும் நீங்கள் நினைத்ததை முடித்து காட்டும் நாளாகவும் இருக்கும் வசீகரமான தொற்றத்தால் என்று காதலும் ஏற்பட கூடுங்க அதே போல காதலில் உள்ளவர்களுக்கும் இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாகவே இருக்குங்க திருமண முயற்சி போன்றவற்றில் வெற்றி இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்து இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இன்று மாலை நேரத்தில் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியே கொடுக்குங்க இன்று மாணவர்களுக்கும் கல்வியில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் கூட ரொம்ப நல்லபடியாகவே இருக்குங்க என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே அம்மன் வழிபாடு மனம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் காரியங்களில் வெற்றியையும் கொடுக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் இளம் பச்சை மற்றும் நீல நீரம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று பண கஷ்டம் தீரும் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி செல்வீர்கள் வாகன யோகம் இருக்குங்க தனவரவு மிக சிறப்பாகவே இருக்குங்க திருவோணம் என்று புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடும் முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் குடும்பத்தில் மரியாதை கூட்டும் அவிட்டம் என்ற வாகன யோகம் இருக்குங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடும் தனவரவு மிகவும் நல்லபடியாகவே இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்று பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும் பழைய நல்ல சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளால் பெருமையும் அடைவீர்கள் நெருங்கியவர்களை சந்தித்து எதிர்காலம் குறித்து ஆலோசனை செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களையும் திட்டிவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடிவரும் அமோகமான நாளாக இன்றைய நாள் இறக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றுங்க என்று யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் அதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் அதே போல நண்பர்களிடம் உங்களை பற்றின ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எந்த விஷயத்திலும் கவனம் கொள்ளுங்கள் என்று வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாகவே செல்லுங்கள் என்று காதலில் உள்ளவர்கள் எந்த விதத்திலும் நீங்கள் வாக்குவாதங்கள் இல்லாமல் நடந்து கொண்டாலே போதுமானது இறை வழிபாட்டுடன் எதையும் செய்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும் அதுபோலவே அம்மன் வழிபாடு உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் காரியங்களிலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று பொறுமையுடன் எதையும் எதிர்கொள்ளுங்கள் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குங்க வாக்குவாதங்கள் மட்டும் வேண்டாம் உடல் நலம் சீராகவே இருக்கும் சதயம் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் பிள்ளைகளால் இன்று நீங்கள் பெருமை அடைவீர்கள் வியாபாரத்தில் எண்ணற்ற லாபங்கள் வந்து சேரும் போரட்டாத்தி பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக தாங்க இருக்கு வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் மீனும் மீனும் ராசி நேயர்கள் என்று கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து செல்லும் தாயாரின் உடல் நிலையும் சீராகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரி ஒத்துழைப்பு கொடுப்பார் தொழிலில் சிக்கல்கள் ஏதும் உருவாகாது என்றாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும் எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் ஏதும் இருக்காதுங்க வார்த்தைகளில் நிதானம் வேண்டுங்க வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டுங்க கொடுமானவரை வாக்குறுதிகள் தயவு செய்தும் கொடுக்காதீர்கள் யாருக்கும் ஜாமீன் கெழுத்து ஏதும் போடாதீர்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே நடந்து கொள்ளுங்கள் அதே போல பணத்தை வாங்கும் பொழுதும் சரி கொடுக்கும் பொழுதும் சரி எண்ணி பார்த்தே வாங்குங்கள் என்று ஓரளவுதான் மேன்மையான சூழல் நிலவும் இறை வழிபாட்டுடன் எதையும் செய்யுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் காதலில் உள்ளவர்கள் எப்பொழுதும் போலவே நிதானம் கொள்ளுங்கள் கோபமான பேச்சை தவிர்த்து விடுங்கள் மாலை நேரங்களில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்குங்க அது மட்டும் இல்லைங்க மாலை நேரங்களில் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அதுபோலவே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி என்று பொறுமை கண்டிப்பாக வேண்டும் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும் பேசும் நிதானம் வேண்டும் வாக்குறுதிகள் ஏதும் கொடுக்க வேண்டாம் கவனம் கொள்ளுங்கள் உத்திரட்டாத்தி என்று மனம் மகிழ்ச்சியாகவே இருக்குங்க தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் தொழிலில் கொஞ்சம் கவனத்துடன் எதிலும் ஈடுபடுங்கள் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்துங்கள் ரேவதி இன்று வெளிவட்டார தொடர்புகள் விரிவடைவுங்க சமூகத்தில் மீது உங்களுக்கு அக்கறை ஏற்படும் ஆனால் உங்களுடைய வார்த்தைகளில் மட்டும் நிதானம் கண்டிப்பாக வேண்டும் வாக்குறுதிகள் ஏதும் வேண்டாம் பண விஷயத்தில் கவனமாகவே இருந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்